ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதேயே நிதேயேrtinam ஸ்ரீ வெங்கடนิவசாய ஸ்ரீนิவசாய மங்களம் ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் நாம ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரத கதை தொடர்ச்சியா இருக்கோம் இதுவரைக்கும் நான்கு விரத கதை பார்த்திருக்கோம் இன்னைக்கு ஐந்தாவது விரத கதை பார்க்கலாம் இந்த ஐந்தாவது விரத கதை ஸ்ரீ அத்திரி மகாமுனிவர் சொன்னது பூமியில் உள்ள வைகுண்டம் தான் திருப்பதி என்னும் திருமலை அங்க உள்ள திருமாலுக்கு இணையான புண்ணிய ஸ்தலமும் இல்ல வெங்கடேச பெருமானுக்கு இணையான தெய்வமும் இல்ல ஸ்ரீமன் நாராயணனோட ஸ்வரூபமான ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் தான் தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும் அவர்களுடைய குறைகளை போக்கவும் இங்க இருக்கார் யார் ஒருவர் தன்னை பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய கடமைகளையும் செயல்களையும் சரிவர செய்து வரார்களோ அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வைக்கிறார் அவரை வணங்குவதற்குண்டான அவருடைய அருளை பெறதுக்கு எளிமையானதொரு வழி இந்த வெங்கடேஸ்வர விரதம் இந்த அற்புதமான மகத்துவமான சக்தி வாய்ந்த இந்த வெங்கடேஸ்வர விரதத்தோட ஐந்தாவது விரத கதையை அத்ரி மகாமுனிவர் சொல்லியிருக்கார் கலி யுகத்துல உள்ளவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படின்னா கிருத்தயுகம் துவாபரயுகத்தில பக்தர்கள் அந்த ஸ்ரீமன் நாராயணனோட அருளை பெறதுக்கு ரொம்ப கடினமான முறையில தவங்கள் யோகங்கள் யாகங்கள்னு பல விதமான பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியிருந்தது ஆனா இந்த கலியுகத்துல வெறுமன பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி நாமஸ்மரணம் செஞ்சாலே போறோம் அந்த பகவான் நம்மளுடைய விருப்பங்கள்லாம் எல்லாம் நிறைவேற்றி நம்மளைய ஆசிர்வாதம் செய்யறார் அப்படின்னு சொல்லப்படுறது அன்போடியும் பக்தியோ பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் பகவான் பக்க இருப்பார் அப்படின்றது கண்கண்ட உண்மை இந்த திருமாலுடைய தெய்வீக மலையில ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு பல பிறவியில புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மலைக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சு அந்த பெருமானை தரிசிக்கவே முடியும் அப்பேற்பட்ட வெங்கடேஸ்வர பெருமானுடைய விரத கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஐந்தாவது விரத கதையை பார்க்க போறோம் கௌமார தேசம்னு ஒரு தேசம் அங்க மித்ரு தூ அப்படின்னு ஒரு வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்பவர் தன்னால முடிஞ்ச தான தர்ம காரியங்கள் இறை சிந்தனை பக்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர் அவர் ஆனா ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா அவருக்கு ஒரு கால் ஊனமா இருந்தது அதனால தான் துவைச்ச துணியெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது அவருக்கு ரொம்ப சிரமமா கஷ்டமா இருந்தது அவருக்கு குழந்தைகள் குடும்பம்னு குடும்ப பொறுப்புகளும் நிறைய இருந்தது அவர் ஒரு நாள் வேலை செய்யலன்னா அந்த குடும்பமே சாப்பாடுக்கே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் வெங்கடேஸ்வர பெருமானோட தீவிர பக்தர் டெய்லி அந்த பெருமான பிரார்த்தனை பண்ணாம போகவே மாட்டார் பெருமானே எப்படியானோ என்னுடைய குறைய நீக்குப்பா அப்படின்னு சொல்லி நீ தான் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின் தான் தன்னுடைய வேலையே தொடங்குவார் எப்பவுமே இரவு அப்படின்னா பகல்னு ஒண்ணு வரும் இல்லையா துன்பம்னு இருந்தா இன்பம்னு வரும் அதே மாதிரி இவருடைய கஷ்ட காலமும் முடிஞ்சு நல்ல காலம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது யார் ஒருத்தருக்குமே அவருடைய கடந்த கால கர்மங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் செய்த தவறுகளோட பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் பகவானே அவருக்கு நல்ல விதத்துல அடுத்த நல்ல விஷயங்களை கொடுப்பார் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நல்ல வடிவத்துல கொடுப்பார் அதே மாதிரி தான் இவரோட வாழ்க்கையில ஒரு வித நல்ல விஷயம் வருது ஒரு நாள் சாயங்காலம் எடுத்துன்னு போறார் சுமக்கவே முடியல ரொம்ப கால் வேற ஊனம் இல்லையா அவருக்கு நொண்டின் நடந்து கஷ்டப்பட்டுன்னு போறார் வழியில ஒரு பிராமணரை பாக்குறார் இவர் பெரியவர்கள்லாம் மதிக்கிறவர் நல்ல குணம் படைத்தவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அந்த முதிய பிராமணரை பார்த்தோன்ன அவர் அவரும் சுமையை கீழே இறக்கி வச்சுட்டு அவரை வணங்கி நமஸ்கரிக்கிறார் அந்த பிராமணரும் கேக்குறார் ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி கேக்குறார் இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வழி இல்ல இதை செஞ்சாதான் நான் அடுத்த வேலையே சாப்பிட முடியும் கால் ஊனத்தினால ரொம்ப கஷ்டப்படுறேன் விந்தி விந்தி போக வேண்டி இருக்கு நீங்களானும் ஏதானும் ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஓ அப்படி கேக்குறியா சரி ஒரு வழி சொல்றேன் கேட்டுக்கோ கவனமா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அதுக்கு வந்து நீ அந்த வெங்கடேஷ பெருமான மனசார பிரார்த்தித்து வெங்கடேஸ்வர விரதம் இருக்கணும் அது உனக்கு நல்ல செல்வ செழிப்பை தரும் அந்த விரதம் முடிச்சோனே உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் ஒரு பொன்முடிப்பு ஆனா ஒரு நிபந்தனை ஒரு கண்டிஷன் அதுல பாதியே நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பிராமணர் திருதுவும் ஓ ரொம்ப எளிமையா இருக்கே சரி இன்றே செய் இனிதே செய் நான் இன்னிக்கே செஞ்சுடுறேனே அப்படின்னு சொல்லி அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பகவான் வெங்கடேஸ்வர விரதத்தை பத்தி கேட்கிறார் அவரும் விரிவா சொல்றார் விளக்கி சொல்றார் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறார் இவரும் சந்தோஷத்தோட கோபத்தோட தன்னோட ஆத்துக்கு வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்ற எல்லாரோடையும் சேர்ந்து தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் குழந்தை மனைவி எல்லாரோடையும் சுற்றத்தோட எல்லாரோடையும் அழைச்சி எல்லாரோடையும் சேர்ந்து இந்த விரதத்தை நேர்த்தியா செய்யறார் பகவான் மேல நிறைய ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் எல்லாம் பாடுறார் பூஜை எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதத்தை விநியோகம் பண்ணி எல்லாரும் எடுத்துக்கிறா சந்தோஷமா பூஜை இனிமையா முடியறது அப்ப அந்த மித்ருது வந்து அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிற போது அங்க ஒருத்தர் வந்து

என்னடா இது நம்ம இப்பதான் விரதத்தை முடிச்சிருக்கோம் பிரசாதத்தை சாப்பிடுறோம் அடுத்த நிமிஷமே இப்படி ஒரு சந்தோஷமான விஷயமான அவரோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாம இருக்கு ஏன் அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம தள்ளி போடணும் அது வரைக்கும் ஏன் காத்துன்னு இருக்கணும் தோ இப்பவே வரேனே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அடுத்த நாள் காலம்பர தன்னோட டிரஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு அரண்மனைக்கு புறப்படுறாரு அப்போ என்னாச்சுன்னா இவர் வந்து அந்த நடுவுல ஒரு வயதான பிராமணரை பார்த்தார் அவர் வந்து உனக்கு ஆயிரம் பொற்காசு கிடைக்கோனி அதுல பாதி கொடுக்கணும்னு சொன்னார் அதெல்லாம் சுத்தமா மறந்து போயிட்டார் மறந்து போயிட்டு

வந்து ராணியோட நகைகள்லாம் காணாம போறது எங்க பார்த்தாலும் தேடுறா தேடி கடைசில அந்த குற்றம் வந்து இந்த மித்ருது மேல வந்து வருது நீதான் வந்து கொள்ளையடிச்சுட்ட திருடிட்ட அப்படி சொல்லி அவனை தூக்கி ஜெயில தூக்கி போட்டுடுறா சிறையில அடைச்சுடுறா அவன் ஆனம்ட்டு சொல்லி பாக்குறான் நான் திருடல நான் செய்யாத காரியத்துக்கு இப்படி என்ன வந்து குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாராயணா பகவானே என்ன காப்பாத்துப்பா நான் செய்யாத குற்றத்துக்கு இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லி கதறி அழறான் சொல்லி அப்ப இருக்கிற போது அன்னைக்கு அது அப்படி போறது அன்னைக்கு ராத்திரி வந்து வந்து பகவான் அவரோட கனவுல வர நான் தான் வந்து இந்த வயதான பிராமணரா வந்தேன் நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலையே சேர்ப்பிக்கலையே நீ அதை பத்தி மறந்துட்டு பத்தியா அது கூட இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் மித்ரதுக்கு அப்பதான் ஞாபகம் வருது ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் பத்தியா எவ்வளவு பெரிய தப்பு பகவானே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறான் பெருமாளே நான் மகாபாவி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து என் மேல கருணை காட்டுங்கோ இனிமே நான் ஒவ்வொரு மாசமும் நான் விரதம் தவறாம இருக்கேன் நான் சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு பாதிய உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து தந்துடுறேன் நான் சமர்ப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் எப்பவும் பகவான் கருணை உள்ளவர் இல்லையா தன்னுடைய பக்தர்களை நேசிக்கிறவர் இல்லையா அதனால பகவான் ஸ்ரீமன் நாராயணனும் மகிழ்ச்சி அடைஞ்சு மித்ருதுவை மன்னிக்கிறார் அந்த அரசியோட நகைகளும் வேற எங்கேந்தோ கடைச்சிடுறது மித்ருதுவ இருந்து விடுவிச்சுர்றா அதுல இருந்து மித்ருது ஒவ்வொரு மாசமும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதத்தை தவறாம ஸ்ரத்தையோட கடை

விரதத்தை அந்த பகவானை பிரார்த்திச்சு இருப்போம் இந்த வெங்கடேஸ்வர விரத கதைகளை படிப்போம் கேட்போம் அந்த வெங்கடேச பெருமான் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உணர்ந்து அவர்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நல்லதே நடக்கும் இதோடு இந்த விரத கதை முடியறது இந்த விரத பிரசாதத்தை அந்த பெருமாளே நேர்ல வந்து ஏத்துக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு இந்த விரத கதை முடியற போது ஒரு ஒரு முறையும் கோவிந்தா கோவிந்தான் கோவிந்த கோஷம் போடணும் சர்வ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் நமஸ்காரம்